இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு டம்ளரில் வெள்ளை ரவை எடுத்துருக்கோம். பாருங்க, வெள்ளை இந்த இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கோம் நம்ம. அது சட்டியில் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து வணக்கிடுங்க. ரவையை நல்லா வறுத்துடுங்க. பாருங்க, நல்லா வறுத்து நல்லா வாசம் வரும். அதை எடுத்துக்கங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தேவையானது வந்து பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துங்க. வெள்ளை ரவை கொஞ்சம் வெட்டிக்கங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வெட்டிங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் வெட்டி வச்சுக்கங்க. கல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கங்க. கடலை பருப்பும் உளுந்தும் போட்டுக்கங்க. வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கங்க. கடலை பருப்பு உள்ள பருப்பு உள்ளே போட்டுக்கங்க. 200 கிராம் ரவைக்கு 400 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க. தேவையான உப்பு போட்டுக்கங்க. இஞ்சி பொடி பொடியாக வெட்டிக்கங்க. உங்களுக்கு தேவையான இஞ்சி போட்டுக்கங்க. உள்ளே ரவை போட்டுக்கங்க. உள்ளே பாருங்கள், ரவை ஓடுறவ கிண்டிக்குங்க. அப்படி இந்த மாதிரி எல்லாம் கெட்டி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. சூப்பராக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் வெஸ். வணக்கம். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம் வெஸ். வணக்கம்.